ஆமா திடீரென்று ஏன் இந்த மாறுவேஷம் என்னிடம் சொல்லக்கூடாதா ஜக்கம்மாளுக்கு தெரியக்கூடாத ரகசியம் கூட வந்திருக்கிறதா நகரிலே எதிரி ஒற்றர்கள் நடமாடுவதாக கேள்விப்பட்டேன் அதனால் தான் நகர் சோதனைக்கு இன்று நானே புறப்பட்டேன் ஏன் இந்த தாடியின் முகத்திற்கு அழகா இல்லை ஏன் இல்லை பூரணச்சந்திரன் மட்டும்தானா அழகு பிறைச்சந்திரன் அதை விட அழகல்லவா இதுதான் அழகா அப்படியானால் இனிமேல் நான் நிரந்தரமாக தாடி வைத்துக் கொள்ளப் போகிறேன் பொல்லாதவள் பொல்லாது எங்கே அம்மா வந்தா இந்நேரத்தில் அக்கா பெரியப்பாவிடம் போக வேண்டும் என்று ஒரே அழுகை நானும் அவள் அப்பாவும் எவ்வளவோ சமாதானம் செய்து முடியவில்லை ஏமா தூங்க போகும்போது கூடவா உனக்கு பெரியப்பா ஞாபகம் ஆமா பெரியப்பா எப்போது என் ஞாபகம் எனக்கு பெரியப்பா ஞாபகம் எவ்வளவு சத்தியமான தத்துவம் உண்மையில் ஜக்கம்மா நான் இப்போது குழந்தையை நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன் பாத்தியா அதுதான் நானும் அங்க இருக்க முடியல சரி வாமா போகலாம் பெரியப்பா வெளியே போகிறார்கள் தூங்கிவிட்டு காலையில் வரலாம் நானும் பெரியப்பா கூட வெளியே போறேன் அம்மா அந்த அப்பா காத்திருப்பாரே நீ போய் தூங்கு அம்மா நான் இப்போது திருடனை பிடிக்க போகிறேன் நீ என் கூட வரக்கூடாதம்மா திருடனை பிடிச்சி கட்டி வைத்து அடிப்பார்கள் ஐயோ அடிப்பாங்களா ஆமா திருடுவது தப்பில்ல ஏன் வந்த தப்பை செய்றான் ஏன் விழிக்கிறாய் பதில் சொல்லே எதுக்கு மாத்திரா பணம் வேண்டும் என்று பணம் எனக்கு சுகமாக வாழ அப்ப சோறு இல்லாம திருடுறா பாவம் அம்புள்ள குட்டி பட்டினி கிடந்தா அவ என்னம்மா செய்வா ஆஹா ஆஹா குழந்தைக்குள்ள அறிவை கூட கடவுள் நமக்கு கொடுக்கவில்லையே என் மகளே ஒரு தெய்வம் அம்மா கவலைப்படாதே திருடன் கிடைத்தால் அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து அவனை காப்பாற்றத்தானமா போகிறேன் போ அம்மாவோடு போய் தூங்கு போ அப்பா நான் இங்கே தூங்குறேன் நீ திருடனை கூட்டியா நான் அவனை பார்க்கணும் அவள் பெரியம்மாளோடு தூங்கட்டும் நீ போ வாமா அப்பா மகளே மகள்
துள்ளியாடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இந்த தீபம் குன்று பந்தான் மாமையிலே துள்ளியாடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இன்ப தீபம் குன்று வந்தான் மாமையிலே வெள்ளம் போலே என்னாவல் மீறுதே ஒரு எல்லை இல்லா இன்பம் அலை மோதுதே சென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே சாரும் உன் சொல்லை போல் ஆகுமோ என்னை கண்டும் உந்தன் வண்டு விழி நானுமோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே சென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் ஏங்குதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வெள்ளையத்தேவா மகாராஜா பிரபு மன்னிக்க வேண்டும் முடியா கள்வனை எப்படி மன்னிக்க முடியும் அதுவும் ஒரு நாட்டின் தளபதி இரவு வேளையில் காதலை களவாடுவதும் அதற்கு துணையாக ஒரு கன்னி பெண் அவனோடு விளையாடுவதும் மன்னிக்க கூடியதா வாயுங்கே வாயுங்கே பிரபு நீ வாயுங்கே வெள்ளையத்தேவா மகளே காதலில் களவு காண்பது நமது இலக்கிய மரம் ஆகையால் இது தவறல்ல ஆனால் பாம்பு உங்களை பிடிக்கும் அளவுக்கு காதல் உங்கள் கண்ணை மறைப்பதுதான் தவறு சீக்கிரம் உங்கள் திருமணத்தை நமது தேவி ஜக்கம்மாள் சன்னதியிலேயே முடித்து விடுகிறேன் தயவு செய்து நீங்கள் இருவரும் இன்னும் 4 தினங்கள் பொறுத்துக் கொள்ள முடியுமா முத்துக்கிழப்பா உங்களுக்காக நாளைக்கு இதே நேரத்துல புள்ளி விவரமா உங்ககிட்ட எழுதிய கொடுத்து போடுறேன் இதுல 200 வெள்ளி பணம் இருக்கு 200 வெள்ளி பணமா ஐயோ நீங்க நல்லா இருக்கணுங்க ஆமா நீங்க யாருன்னு சொல்லலீங்க இவ்வளவு நேரம் கையே மடங்கித்தான போயிருக்கு ஏன் வாதம்மா ஆமா ஒரு விஷயமா ஒருத்தகிட்ட வாதம் பண்ணுவ அதுல வந்த போனாரு வேற ஒண்ணும் நான்
நல்லா சொன்னீங்க. நூத்துல ஒரு பேச்சு. அதுவும் எங்க ராசா இருக்காரு, மகா கருமி பய, வெள்ளக்கார பய. அவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறப்ப துரோகி ஏழைங்க நமக்காக கொடுக்க போற கொடுப்பேன். நாட்டிலே இப்படி ஒரு கைக்கூலியா? நீ யார் இதை கேட்கறதுக்கு? நானா கைக்கூலி? இருக்கு எங்க எதுமா ஊமத்தோட சாமி கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன். ஊமத்துறை சுவாமி பிரபு, இதோ நிற்கு முத்துக்கருப்பன் எனது ஒற்றன். இவனை கொண்டு சந்தேகத்திற்குரிய சிலரை அணுகி அவர்களுக்கு சாதகமாக பேசி உளவரையே சொல்லி வந்தேன். அதன்படியே இவரும் நடந்து அவர்களை சத்திரத்தில் அடைத்து வைக்க அழைத்து வந்த போது யாரோ ஒருவன் இவனை சந்தேகித்து பலமாக அடித்திருக்கிறான். அதனால் எதிரிகளும் ஓடிவிட்டனர். இது போன்ற அவசரக்காரர்கள் நமது நிர்வாகத்தின் ஒற்றர்களாக இருப்பது பெரும் குறை. அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நமது நகர் சோதனை ஒற்றர்களில் ஒருவன் இப்படி அவசரத்தில் அறிவிழந்தது தவறுதான். அவனுக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் சொல்லுக்கு. பிரபு, கொண்டு வந்து என் கையால அதே சவுக்கார பதிலுக்கு பதில் அடித்தாத்தான் பிரபு யாத்திரை அடங்கும். அப்படியா? பலே, உன் மனக்குறையை தீர்க்க உன்னிஷ்டப்படி செய்வதுதான் நியாயம். தம்பி, அந்த ஆளை பிடித்து வந்திருக்கிறாயா? இல்லை. அவன் யாரென்றாவது தெரியுமா? தெரியாது. உத்தரவிட்டால் இன்றே கண்டுபிடித்து விடுகிறேன். உனக்கு அந்த சிரமம் கூட தேவையில்லை. அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை. அவன் எங்கிருக்கிறான்? அவனை அழைத்து வர ஆள் அனுப்பலாமா பிரபு? வேண்டாம், அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன். தம்பி, தண்டனையை நிறைவேற்றுங்கள். என்ன நடந்தாலும் ஒன்றும் பேசக்கூடாது. என்னை சபைக்கு அழைத்து போங்க. பிரபு, அரசர் தங்களிடம் ஒப்படைக்க சொன்னார், தண்டனையை நிறைவேற்ற சொன்னார். இவன் தானே? ஆமாம் பிரபு, இவனே தான். தண்டனையை நிறைவேற்று. அயோக்கிய பயலே. ஐயோ, என்ன இது? விளக்குங்கள், விளக்குங்கள். இது என்ன விளையாட்டு மகாராஜா? போன்ற சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையை இழக்கவே கூடாது. நமது நீதி அங்கே செத்துவிடும். ஜக்கம்மா, கண்ணீரால் காயத்தை ஆட்டுகிறாயா? மக்களை காக்க மன்னன், அவர்களுக்காக அவன் படும் துன்பம்தான் இன்பம். அழாதே, உன்னை பார்த்து மற்ற பெண்கள் வீர் கொள்ள வேண்டாமா? அதற்கொப்ப என்றும் நட. அப்பா, பெரியப்பா, என்னப்பா காயம்? திருட உன்னை அடிச்சுட்டானா? ஆமாம்மா, திருடன் என்னை அடித்து விட்டான். முதல்ல நீ அவன் அடிச்சியா? நீதான் அடிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாயே. நீ தான் நல்ல அப்பா. அம்மா, நீ பாடி, நான் ஆடுறேன். அப்பாவுக்கு வலி எல்லாம் தெரிஞ்சிடும். அப்பா, நான் ஆடுறத பாத்துக்கிட்டே தூங்கணும். ஆ
கண்ணே உந்தே நூறும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உந்தே நூறும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் பொன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உந்தே நூறும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும் பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உந்தேன் சொல்லாலே வண்ணம் காட்டி செவ்வல்லி கை வண்ணம் காட்டி எங்கள் சிந்தை எல்லாம் இன்பம் ஊட்டி. நீ ஆடாதே கண்ணே யாரேனும் உன்னை கண்டாலும் ஆகாத மானே. அன்னென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சிந்தேனே. எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே. சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி. வணக்கம். தாங்கள் வருவதாக முன்னறிவிப்பே இல்லையே. நண்பரை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று. அன்பை அடைத்து போட்டு வைக்க முடியவில்லை. அதனால் திடீரென்று புறப்பட்டு வந்தேன். ஆஹா, என்ன உயர்ந்த பண்பு! எதிரிகள் கூடாரத்திலே எனக்கு இப்படியும் ஒருவர். மண்ணுக்குள்ளேதான் தங்கமும் மறைந்திருக்கிறது. எல்லோருக்கும் மற்றொரு வேண்டுகோள். பழக்கமான எங்கள் உணவு மந்தப்படுத்தி விட்டது, அழுத்தும் விட்டது. அதனால் இந்த விருந்தாளிக்கு உங்கள் உணவுதான் தேவை என்பதை முன்னதாகவே அறிவித்து விடுகிறேன். பிரபு, கும்பேரி துறையிடமிருந்து ஆள் வந்திருக்கிறது. நண்பரே, எங்கள் நாடு நிம்மதியான பாதையில் போகக்கூடாது என்று ஒரு சாபம் போலும். வேதனை உள்ளம் கொட்டும் வெப்பம் நிறைந்த இன்று இருந்து என்ன வந்துவிடப் போகிறது பார்க்கலாம். உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உங்களுக்கு. விஷயம் வருமா? நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் இஷ்டப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தங்கியுள்ளேன். என் பெயர் சி ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் வழக்கப்படி என்னை வந்து பேட்டி கண்டு மரியாதை செலுத்தி போய்விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? நாளை கெடுவுக்குள் நீர் எம்மை நேரில் வந்து கச்சேரியில் காண வேண்டும். தவறினால் பாளையம் பறிக்கப்படலாம், அல்லது அதனால் விளையும் எந்த சூழ்நிலைக்கும் நீரே பொறுப்பாவி அறியவும். இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி 18/7/1798. ஏறைய பாளையக்காரர்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டார்களாம். என்ன மறுமொழி அனுப்புவது தம்பி? அண்டா, அதிகாரியின் அகந்தையை காட்டுகிறது இக்கடிதம். அவர்களை மதித்து நாம் போய் பார்ப்பது அவ்வளவு அவசியமாவென்று எனக்கு புரியவில்லை. அதோடு மரியாதையை கொடுக்க தெரியாதவருக்கு நாம் தரும் மரியாதையை ஏற்க தெரியும் என்று எப்படி நம்புவது? உண்மை.
எல்லோரும் தெளிந்த கருத்துள்ளவர்கள் இங்கே. இருந்தாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது, நீங்கள் நேரில் போய் பார்ப்பதால் அவர்கள் எண்ணத்தை அறிய ஒரு வாய்ப்பு, பகைமை கொண்டிருந்தால் சுமூகமான முறையில் அதை தீர்த்துக் கொள்ள ஒரு வழியும் உண்டாகிவிடலாம். நம் மானம் காக்கப்பட வேண்டும், அதற்கு ஊரில்லாமல் போய் வருவது தவறல்ல. சரி, நமது நண்பரின் யோசனைப்படியே போய் வரலாம். புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள். மிஸ்டர் அட்டப்பர், அந்த பாஞ்சசிங்கம் குகையை விட்டு கிளம்பாதீர்களே, வேட்டை காண வருகிறானா? பித்தம் இறங்கி விட்டதல்லவா? ஜாக்சன் துறையவர்களே, தங்கள் பெயர், தங்கள் வீரம், தங்கள் கோபம் இவைகளை காதால் கேட்டிருப்பான், அப்படியே இடிகேட்ட நாகம் போல் நடுக்கி இருப்பான். அவரை அவ்வளவு சுலபமாக கருதக்கூடாது. துறையவர்களின் காரியதரிசி ராகவய்யா அவர்களுக்கு பழைய பயம் அப்படியே இருக்கிறது போலும். பாவம் பிரபு, நமது ஒற்றன் கரியப்பன் தகவல் அனுப்பியிருக்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்கள் சமூகம் காண பாஞ்சியை விட்டு நாளையே புறப்பட போகிறார். பிரபு, நான் ஊருக்கு புறப்படுகிறேன். தனியாக வரும் அவன் தலையை கொய்து விடுகிறேன். வரட்டும். இல்லை, 4000 போர் வீரர்கள், தம்பிமார்கள், தளபதிகள் உட்பட பவனி வருகிறாராம். செக்ரட்டரி, யோசிக்க வேண்டிய விஷயம், அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், அவனோ வீரன், ஆள்புலம் வேறு, அவனது ஊரும் வெகு பக்கம். ஆதலால் நமது முகாமை இப்பொழுதே மாற்றிவிடலாமா? அவர் வந்து நாம் இங்கு இல்லாவிட்டால் அவமானப்படட்டும், நம்மை தேடி பின்தொடரட்டும். அது விரோதத்தை தானே வளர்க்கும். வளரட்டும், அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம். அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்துவிடும், பிறகு நம் கை வளர்த்துவிடும். சார், இப்போது எங்கு போவது? எனக்கு உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது. எங்காவது குளிரான இடத்திற்கு? அதிகாரிகளின் கொதிப்பை அடக்க குளிர்ந்த இடத்திற்கு தானா குறைவு? ஏன், குற்றாலம் போய்விடலாமே. எக்ஸலன்ட் ராகவையா, எக்ஸலன்ட்.